நாராயண கீதம் பாடி கோபாலன் சந்நிதி வந்தே நாராயண கீதம் பாடி கோபாலன் சந்நிதி வந்தே ஆரணம் காத்தவன் கரகால துடந்திருந்த மழை ஆரணம் காத்தவன் கரத்தாள துடல் தீர்த்தமளிக்கும் வடிவழகை என்னவென்று சொல்லேன் குருநாதன் புவனயத்தில் குருவடிவாய் வந்துதித்த வடிவழகை என்னவென்று சொல்லேன் வடிவழகை தாளத்தோட தீர்த்தம் கொடுக்கிறார். பார்க்கறதே ஒரு அழகு. மதுராதிபதேகே அகிலம் மதுரம்னு அவர் சொரூபமே அப்படியே மதுரமாக இருக்கும். அவர் பேசுறது மதுரமாக இருக்கும், கொடுக்குற தீர்த்தமும் மதுரமாக இருக்கும். அப்படி ஒரு அழகு. அந்த தீர்த்தம் வாங்கிக்கணும்னு இந்த பக்தருக்கு ஆசை. அப்படி பார்க்குறார், கியூ நிறைய பேர் நிற்கிறார். அன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கா பக்தாள்லாம். சாமி இப்போவே தபோவனத்துக்கு போனாலே ஒரு ஒரு லீவு நாளில் 100 பாத பூஜை 200 பாத பூஜை நடக்கிறது. சுவாமி இருக்கிறத நித்திய மகோத்சவ கோவிந்தா தான், ஜே 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 ஜேஜேன் தான் இருக்கும். அத்தனை பக்தாள் வந்திருக்கா. அவ்வளோ பேரும் கியூவில் நின்று சுவாமிகிட்ட தீர்த்தம் வாங்கிக்கிறா. இவர் பார்த்தார், கொஞ்சம் கூட்டம் குறையட்டும், அதுவரை நம்ம வேலையை பண்ணோம். அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிறார் கணக்கு எழுதுகிற விருப்பம். கூட்டம் குறைஞ்சிடுத்து. ஒரு பக்தர் எழுதியிருக்கார், ஒரு பக்தருக்கும் ஒரு உத்தரணி தான் தீர்த்தம் கொடுத்தார் சுவாமி, யாருக்கும் ஒன்று கூட கூட கொடுக்கல. அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு ஆச்சு அப்படின்னு கவுத்தாரான் கிண்ணத்தை. சொட்டு தண்ணி இல்லையா அதில், அதுக்கப்புறம் யாரும் பாக்கியும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு அழகு, ஒரு நேர்த்தி, சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு அற்புதமாக இருக்கும் சுவாமிகிட்ட. இவர் பார்த்தார், ஆகா நமக்கு மிஸ் ஆகிட போகிறது அப்படின்ட்டு ஒரு பேனா உள்ளே வச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்தார். தீர்த்தம் நிறைய இருக்கு இன்னைக்கு. இவர் தவிர யாரும் பாக்கி இல்லை, இவர் தான் லாஸ்ட் பர்சன். சுவாமி இப்படி நிற்கிறவனே தீர்த்தம் எடுக்கிறார், உத்தரன் எடுத்துட்டு அப்போ நாம் கணக்கெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா அப்படின்னார். அப்போ தான் இவருக்கு தப்பு தெரிஞ்சுது. அச்சோ தீர்த்தம் வாங்கணும்னு சுவாமி கொடுத்த வேலையை பாதியில் நிறுத்திட்டு வந்துட்டோம், சுவாமி குரு சேவை தான் முக்கியம்னு நமக்கு சுட்டி காட்டுட்டார் அப்படின்னு ஒன்று சட்டுன்னு ஒரு வெக்கம் வந்துடுத்து. அவமானம் ஆகிடுத்து. தீர்த்தம் வாங்கிக்கிற அப்படியே பின்னாடி போயிட்டார். சுவாமி உத்தரணி உள்ளே போட்டார், தீர்த்தம் கொடுக்கல அவருக்கு. வந்த உடனே தன்னுடைய இடத்துல வந்து கணக்கு போட்டு இடத்துல உட்காந்து அப்படியே ஒரு நிமிஷம் மனசால் உருகி போயிட்டார். சாமி இருந்திருந்து ஒரு சேவை கொடுத்துருக்கார், அதை அறகுறையாக விட்டுட்டு தீர்த்த வாங்க போயிட்டோமே. இத்தனை வருஷம் தபோவனத்துக்கு வந்து நம்ம தெரிஞ்சுட்டது இவ்வளவு தானா, தப்பு பண்ணிட்டோமே, சாமி சுட்டி காட்டுறாப்புல ஆகிடுத்து அப்படின்னு வேதனை. அப்புறம் அதுக்கப்புறம் கவனம் செதறலை. சாமியும் வேண்டிண்டு அவர்கிட்ட மானசீகமாக மன்னிப்பு கட்டுண்டு அந்த எடுத்த காரியத்தை முடிச்சுட்டார். அவர் முடிக்கும் பொழுது தபோவனம் நிசப்தமாக இருக்கு. எல்லாரும் அவாவா பிரசாதம் எடுத்துட்டு ஓய்வுக்கு போயாச்சு. சந்தடி இல்லாமல் இருக்கு. இவர் சாப்பிடவே இல்லை, பாவம் சாப்பிட தோணலை. அன்றைக்கி என்னென்னா ஒரு குரு சேவை பண்ணுறதுக்கு சரியாக பண்ணாமல் சுவாமி சுட்டி காட்டுற அப்புறம் ஒரு இம்பர்ஃபெக்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இன்னி ஒரு நாள் பிரசாதம் எடுத்துக்காட்டா என்ன, வேற தீர்த்தம் வாங்கிட்டு தான் பிரசாதம் சாப்பிட்றது நம்ம வழக்கம். சுவாமியும் உள்ளே போயாச்சு, இன்றைக்கி தீர்த்தம் கிடைக்க போகிறது இல்லை. தீர்த்தம் இல்லைன்னா அப்புறம் என்ன பிரசாதம், அப்படி என்ன பரவாயில்ல, ஒரு நாள் இருப்போம், நமக்கு ஒரு தண்டனையாக இருக்கட்டும் இன்றைக்கி அப்படின்னுட்டு மனசு வேதனையோடு தன்னோட அறைக்கு போயிட்டார். சும்மா அப்படி படுத்துட்டு இருந்தார், தூக்கம் வரலை. அவர் சொன்னார், கதவை யாரோ தட்டினாப்பா, திறந்தேன், தீர்த்த பிரசாதத்தோடு நின்றுட்டுருக்கான் சார். அது கிண்ணத்தோடு தீர்த்தத்தோடு உதிரணியோடு தீர்த்தம் வாங்கிப்போமா அப்படி அவர் தீர்த்தம் கொடுத்துட்டு சுவாமி கூட இன்னும் பிட்சை எடுத்துக்கல, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். அதுதான் பக்த வாத்சல்ய ஜலதிம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தாய் அன்பை எங்கே பார்க்க முடியும். அவருக்கு தீர்த்தம் வாங்கிக்கிறதுல நாட்டம் இருக்குங்கிறதுனாலேயே அதுக்கப்புறத்துலேருந்து எப்போ வந்தாலும் தீர்த்தம் வாங்கியிருக்கவர் வந்துட்டாரான்னு பார்ப்பாராம். கடைசி தீர்த்தம் ஒரு சமயம் சுவாமிகிட்ட வாங்கிக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிதான். சுவாமிக்கு அது தெரியும், இவருக்கு நாம் கொடுக்கறது கடைசின்னு அவருக்கு தெரியாது. அப்போ அவர் ஊர்லேருந்து வந்துட்டார், அஃபிஷியல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பா,
தபோவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திப்பா, பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கார், வாசல்ல ஷூவை கைட்டுட்டார், சாக்ஸ் இருக்கு, தூரத்துலேருந்து பார்க்குறார் என்ன என்ன நடந்துட்டு இருக்கு பூஜைன்னு. சுவாமி தீர்த்தம் கொடுக்குறார். அடாடா, நம்ம இனிமேல் போய் குளிச்சு குளிச்சு மடி பண்ணிட்டு வந்து தீர்த்தம் வாங்கிக்கிறது, இன்றைக்கி தீர்த்தம் போச்சு. அவருக்கு தீர்த்தம் வாங்கிக்கிறதுல ஒரு ஆசை அவருக்கு. இப்படியும் கூப்பிடுறார் சுவாமி, இவர் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கோமேன்னு பரவாயில்ல வா அப்படின்னார். வந்து மண்டி போட்டுட்டார் சாமிகிட்ட, வாயை திறக்க சொல்லி அந்த கிண்ணத்தில் இருந்த அத்தனை தீர்த்தத்தையும் குழந்தைக்கு கொடுக்குறாப்புல மெதுவாக கொடுத்து அத்தனை தீர்த்தமும் ஒரே ஆளுக்கு கொடுத்தாராம். என்ன நமக்கு இப்படி அனுகிரகம் பண்ணினாரே, நான் நினச்சிட்டேன் என் ஜென்மாவில் இனிமேல் தீர்த்தம் வாங்கிக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை, அன்னையோட கடைசின்னு எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுதுங்க. பக்தால் ஒத்துத்தரும் அவள் அவள் அனுபவத்தை சொல்லிட்டு அப்படியே உருகித்தான் அழுவான். சுவாமியோடைய ஒரு கிருபையை நினச்சிட்டு அப்படி ஒரு உருக்கம் எல்லாருக்கும். பெங்களூரில் ஒரு தம்பதி இருக்கா, ஆஃபீஷியலாக ஒரு ப்ராப்ளம் அவருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அது எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிற ஒரு நிலைமை. குருநாதன், குருநாதா இன்றைக்கி நீ தான் என் கூட வந்து என்னை காப்பாற்றணும், எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டுருக்கார். சாமிகிட்ட வேண்டிண்டா சாமிக்கு அது போயிடுது. சாமியே சொல்லுவாராம், மணிமண்டபத்தில் வந்து சொன்னால் சாமிக்கு கேட்கும் அப்படின்பாராம். அது தபோவனத்துக்கு வந்துட்டா எங்கே இருந்து வேண்டிண்டாலும் அடுத்த க்ஷணம் அவருக்கு அந்த விஷயம் போயிடும். இதெல்லாம் ஏதோ படித்து கேட்டதை சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம அனுபவங்கள்லேயே இருக்குது. பிரார்த்தனை பண்ணினா உடனே அனுகிரகம் பண்ணிவிடுவார் சாமி, ரொம்ப இன்ஸ்டண்ட் கிருபை அவரோடது. ஆனால் ஜெனுவினாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்தர் வந்தார், இதுக்கு நடுவில் அந்த சம்பவத்தை சொல்கிறேன், சாமிகிட்ட கிட்ட குனிஞ்சு ஏதோ சொன்னார். ஆ அப்படின்னார் சுவாமி. அவர் இன்னும் காது கிட்ட போய் வயசாகிடுத்து காது கேட்கலை, கத்தி சொல்லுவோம் அப்படின்னார். அவர் ரொம்ப சங்கடப்படுறார், கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணார், ஆனால் அதுக்கு மேலே ரைஸ் பண்ண முடியாது சப்ஜெக்ட் அப்படி. அதனால் அவர் அப்படின்னார், சாமி அப்படி அவர் பார்த்தார், கேட்கவே இல்லை அப்படின்னார். உடனே இங்கே எல்லோரும் இருக்காளேன்னு அவர் ஜாடை காட்டுறார். என்ன வேணும் அப்படின்னார். தனியாக வாங்கலாம் அப்படின்னார் சாமியை. எங்கே அந்த ரூமுக்கு போகலாமா இல்லை இந்த ஹாலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறார். அவர் கிண்டல் பண்ணுறாரா சாதாரணமாக கேட்குறாரா ஒன்றுமே தெரியல. உறக்க சொல்லுவோம் பரவாயில்ல இங்கே அம்பலம் ஆகட்டும் அப்படின்னார். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை சாமி, விஷயத்தை மூடி மறைச்சிட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னார். அவ்வளவுதானா விஷயம், நாட்டில் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாளே, இது ஒரு விஷயமா அப்படின்னார் சுவாமி. வயசு கூடவே ஆயிடுத்து, இத்தனை வருஷமாக வேலை கிடைக்கல அப்படின்னார். இல்லை வேலையில் இருந்தேன் அப்படின்னார். ஓ வேலை போயிடுத்தோ அப்படின். ஆமாம், நம்மளாக வந்தோமா அவ்வாட அனுப்பிச்சாளா அப்படி தலையை குனிஞ்சுட்டார். அவ்வா தான் அனுப்பிச்சுட்டா. ஓஹோ, அப்படி என்ன பண்ணினோமோ, ஆஃபீஸ் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன், அது மேலிடத்துல பிரச்சனையாகி வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டா. ஓ அப்படியா, எடுக்கிறது தப்பு தான், ஆனால் தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பணத்தை செலுத்திட்டு அவள் ஒத்துண்டுருவாளே, ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு எடுத்துருப்போம் அப்படித்தானே அப்படின்னாராம். இல்லைன்னார். என்ன அப்படிங்கிறார் சுவாமி. ரொம்ப தயங்கி சொல்கிறார், குதிரை பந்தயத்தை செலவு பண்ணினார். ஆஹா அப்படின்னார் சுவாமி, இது கடவுளாலேயே மன்னிக்க முடியாத குற்றம்னார் சுவாமி. அலுவலக பணத்தை எடுத்து குதிரை பந்தயம் ஆடுறதா, இதுக்கு இங்கே வழி இல்லை போய் வரலாம்னு விட்டாரான். அவ்வளோதான், அவருக்கு அனுகிரகம் கிடையாது. அப்படி ரொம்ப ஜெனுவினாக தான் இருக்கணும் பிரார்த்தனை. அயோக்கியத்தனம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட அனுகிரகம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அதுக்கு சுவாமி ஆள் இல்லை. அவர்கிட்ட பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம், அவாட்ட நேர்மை மட்டும் இருந்தால் சுவாமி தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவார் அவளுக்கு. ஆனால் பக்தி பண்ணுறேன்னு இருந்துன்னு உள்ளுக்குள்ள அயோக்கியத்தனம் பண்ணினா அவளை சுவாமி ஆதரித்ததாக இல்லவே இல்லை. ரொம்ப நேர்மையான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு தான் நிறைவேற்றி வச்சுடுறார். அப்படி இவள் நேர்மையாக தான் ஆற்றலை வேண்டிக்கிறா, ஆனால் சுவாமிகிட்ட சொல்லிட்டோம் சுவாமி நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் வேணும் இல்லையோ. ஒரு ரிஸ்கியாக ஒரு காரியம் பண்ணுறோம்னா சுவாமிகிட்ட வேண்டிண்டாச்சு என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் கவலைப்படாதே அப்படின்னு சுவாமி சொல்கிறார். நம்ம கோவிலில் போய் வேண்டிக்கிறோம், ஆற்றலை வேண்டிக்கிறோம், சுவாமி கவலைப்படாதே சுவாமி துணை இருக்கும்னு சொல்கிறார். நமக்கு கேட்கலையோ இல்லையோ, இப்போ நமக்கு கேட்கணுமே. இவா இருக்கிறதோ பெங்களூர், அங்கே சுருங்கேரி சம்பிரதாயத்தை சேர்ந்த கிருஷ்ணானந்த பாரதி சுவாமிகள் இருக்கார். அப்போ
அவர் அபின வித்யா தீர்த்த மகாசன்னிதான சுவாமியோட ஒன்னா அத்தியனம் பண்ணினவரா, பெரிய மகானவர். இவர் ஆபீஸு கிளம்பின் இருக்கார். அந்த மாமா, அந்த சுவாமிகள் வர்றார். ஓ, சுவாமிகள் வர, பெரியவா வராளே அப்படின்ட்டு வாங்குவோம்னு சுவாகத்தம் பண்ணி நமஸ்காரம் எல்லாம் பண்ணா. நம்ம ஆஃபீஸு கிளம்புறோம், இப்போ பெரியவா வந்துட்டான்னா நம்ம இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கணுமே, அவளுக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ, இன்றைக்கி நம்ம சீக்கிரம் போயாகணுமே நினச்சின்னு இருக்கார். அவர் சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதே, நீ எந்த வேலையாக போறியோ அது நல்லபடியாக நடக்கும், என் குழந்தைகள் பயப்படுறா, அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வான்னு சுவாமி சொல்லி அனுப்பிச்சாருங்கிற. அவரும் பெங்களூரில் தான் இருக்கார். அவருடைய தியானத்தில் சுவாமி போய், நீ போய் ஆறுதல் சொல்லிட்டு வா. ஒரு சுவாமிகள் சொன்னால் அவளுக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு தெம்பு இருக்கும். இவன் ஆச்சரியப்பட்டா, நம்ம இங்கே நம்ம மாற்று பூஜை அறையில் வேண்டிக்கிறோம், சுவாமி தபோவனத்தில் இருக்கார். இப்போ சுவாமி தபோவனத்தில் இருக்கார், அந்த மகானுக்கு கட்டளை கொடுத்து அந்த மகான் மூலமாக இவாளுக்கு சொல்லும்படியாக பண்ணினாராம். அப்புறம் அன்றைக்கி அந்த காரியம் இவாக நினச்சி கூட பார்க்காத அளவில் ரொம்ப ஆஃபீஸ்லேயே நல்ல பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு சிக்கலான விஷயத்தை அவ்வளோ அழகாக சுவாமியோட கிருப்பையினால் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மாதிரி உங்கள் சொல்படி கிருஷ்ணானந்த பாரதி சுவாமிகள் வந்திருந்தார், நீங்கள் சொன்னபடி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார், அந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சது, உங்கள் கிருப்பையினாரேன்னு சுவாமிக்கு கடிதம் எழுதினாலாம். சுவாமி இவாளுக்கு பதில் கடிதமும் எழுதி கிருஷ்ணானந்த பாரதி சுவாமிகளுக்கு தன்னோட ஆசீர்வாதத்தை தெரிவித்து பிரசாதமும் அமைச்சிருந்தார் சுவாமி. அதுக்கப்புறம் ஒரு நவராத்திரி போது கிருஷ்ணானந்த பாரதி சுவாமியோட, ஏன்னா முறையாக நம்ம கூப்பிடலை, ஆத்துக்கு ஒரு பெரியவா வந்துட்டு அப்படி வாசலோடு போயிட்டாளே அப்படின்னு இன்னொரு தரம் கூப்பிட்டா. அவர் அந்த 9 நாள் அங்கே இருந்து பூஜை பண்ணினார். பூஜை பண்ணிவிட்டு அந்த ஆத்து மாமிகிட்ட கேட்டார், ரொம்ப பூஜையெல்லாம் ரொம்ப நன்னா நடந்து கொடுத்து, அந்த அம்மாவுக்கு இயற்கை இயற்பெயர் வேறு, சிவகாம சுந்தரின்னு பேர். ஆனால் அவள் எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுல சாமி பக்தாள், எல்லாருமே அப்படி தான். அப்படி இருக்கனால சுவாமி அன்னபூர்ணின்னு கூப்பிடுவாராம். அன்னபூர்ணி காசியில் உள்ள தேவதை இல்லையா, அதனால் இந்த சுவாமிகள் கேட்டாராம், என்னம்மா காசிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாராம். இவா சொன்னாலாம், குருநாதர் திருவடி இருக்குது, உங்களை மாதிரி பெரியவா இருக்காள், இந்த இடமே காசி தான் அப்படின்னு சொன்னாள். அவர் எல்லாம் வாழ்க்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி நீ பூஜை ஆயிடுத்து தன்னுடைய குகைக்கு போயிட்டார். மறுநாள் காத்தால சுவாமிகள் வர்றார், கிருஷ்ணானந்த பாரதி சுவாமிகள். குகையில் கங்கை பொங்கி வந்திருக்கு, நீங்களாம் வாங்கோன்னாராம். இவா எல்லாரும் போனால் அந்த இடத்த நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கா, அந்த குகையில் உள்ளுக்குள்ளே தளம் எல்லாம் போட்டிருக்கா, எங்கேயும் கசிவே இல்லை. அந்த ஒரு இடத்துலேருந்து அப்படியே குடம் குடம் குடமாக அப்படியே கங்கா ஜலம் வந்துட்டுருக்கான். அப்புறம் அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி நாங்கள் தீர்த்தம் எடுத்துட்டோம். அப்போ அவர் சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னார், இது சாதாரண கங்கை இல்லைம்மா, ஞானானந்த சுவாமியோடைய அனுகிரக பிரவாகம்னு சொன்னார். அப்படி ஒரு ஒரு மகான் மூலமாகவே தன் அனுகிரகத்தை தன் பக்தாளுக்கு காண்பித்த சம்பவங்களும் உண்டு.